ஹாய் கைஸ், வணக்கம். நான் தர்ஷன். நீங்கள் பார்த்துருக்குது இது நாம ஒரு கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம சொன்னால் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு கிரிக்கெட் அம்பையர் எப்படி அவர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் பர்டிகுலர் கிரிக்கெட் அம்பையர் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் ரெண்டாவது பிளேயபிள் கேம்னா அது கிரிக்கெட் தான். ஸோ அதனால் டெக்னாலஜி வளர வளர நம்ம கிரிக்கெட்டும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், அதாவது பிளேயர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அம்பையர்ஸ்க்குள்ள டிமாண்ட் ஆகும். நீங்கள் அம்பையர் ஆகிறதுக்கு முதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டோட லாஸ். ஆமாங்க, 42 லாஸ் இருக்குது கிரிக்கெட்டில். அந்த 42 லாஸ்மே நீங்கள் தெரிஞ்சாகணும். அந்த லாவை தனியாக நீங்கள் புக் வாங்கில படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே PDF கொடுத்துருக்கேன், அதில் எப்போ நீங்கள் 42 லாஸ் படிச்சுக்கலாம். இந்த லாக்டவுனில் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கேம்ஸு, மூவிஸு அந்த மாதிரி ஆறுறதை விட இந்த மாதிரி கிரிக்கெட்டில் படித்து உங்களுடைய அம்பையர் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த விஷயம் என்னமே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ். அம்பையர் லா படிச்சிட்டோம், சரி, லா மட்டும் இருந்தால் போதாது. எக்ஸாம் எழுதுனா பார்த்தாது ப்ராக்டிக்கலும் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக நம்ம சிக்னல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன சிக்னல்ஸ்னால், முதல்ல அவுட், லெக் பாய்ஸ், நோ பால், டெட் பால், பாய்ஸ், சிக்ஸர், பவுண்ட்ரி, ஒயிட், ஷார்ட் ரன், அப்புறம் டிஸ்அகார்ட் சிக்னல். நீங்கள் இந்த சிக்னல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அம்பையர்ஸ் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணணும். அது யார் கண்டக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பாடிஸ், அதாவது டெல்லி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன். இந்த இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க, அதாவது பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு BCCI கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதாவது BCCI கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமு நீங்கள் பாஸ் பண்ணணும். இது ஒரு ரெண்டாவது எக்ஸாம் மாதிரி தான். இதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா BCCIலேருந்து உங்களுக்கு மூணு கேட்டகரி, அதாவது 60 இயர்ஸ், 58 இயர்ஸ் அண்ட் 55 இயர்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் நீங்கள் அம்பையர் பண்ணுறதுக்கான கேட்டகரிஸ். அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ். இந்த 60 இயர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச், அதாவது டெஸ்ட் மேட்ச்சு நீங்கள் அம்பையராக போகலாம். ஆனால் இதோட ஏஜ் லிமிட் வந்து வெறும் 60 தான். செகண்டாக பார்த்தீங்கன்னா 58. இந்த 58 வந்து ODI மேட்ச்சுக்கு அம்பையராக போகலாம். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்கள் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அம்பையராக போக முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 55. இந்த 55 ஏஜ் இருக்கிறவங்க ரஞ்சி ட்ராஃபி அம்பையராக போகலாம். இதோட ஏஜ் லிமிட் வந்து 55 தான். சரி, லாஸ்ட் படித்தாச்சு, சிக்னல் தெரிஞ்சாச்சு, ரெண்டு எக்ஸாம்லேயும் பாஸ் ஆச்சு, கேட்டகரிஸ் தெரிஞ்சாச்சு. இப்போ அம்பையரோட வேலைகள் என்ன, அவர் எது வச்சு என்னென்ன எக்யூப்மெண்ட்டை வச்சு அவர் அம்பையரிங் பண்ணணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அம்பையர் ஈடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, கான்சன்ட்ரேஷன். சரி, ஒரு அம்பையருக்கு பொறுமை எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலர் அவருடைய லென்த் எடுக்கணும். ஸ்பின்னருக்கு ஒரு லென்த்து, ஃபாஸ்ட் பாலருக்கு ஒரு லென்த்து. அது மாதிரி லென்த் எடுத்து அவர் என்ன பால் போடலாம் யோசிக்கணும், அதாவது அப்புறம் யோசித்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுற வரைக்கும் அம்பையர் பொறுமையாக தான் இருக்கணும். அங்கே போய் ஏ, நீ சீக்கிரம் பால் போடுறா, டைம் ஆகுது, எனக்கு பொறுமை இல்லை, அது மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ அதனால் ஒரு அம்பையர் ஆரோக்கியத்துக்கு பொறுமை அதிகமாக வேணும். கான்சன்ட்ரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலர் அந்த பாலை டெட் பாலாவோ, நோ பாலாவோ, இல்லை ஒய்டோ, லெக் பாய்ஸோ போட்டார்னா அந்த அம்பையர் தான் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். அந்த நேரத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக வேணும். அது ஒய்டாக போதா, இல்லை பேட்டில் டிப்பாகி போதா, இந்த மாதிரி கூர்ந்து கவனிக்கணும். அதனால தான் கான்சன்ட்ரேஷன் ஒரு அம்பையருக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு அம்பையருக்கு பொறுமையும் கான்சன்ட்ரேஷனும் இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் கிட்ட சொல்கிறாரு, நீ என்னடா பேட்ஸ்மேன், ஒரு 6 கூட அடிக்க மாட்டேங்கிற, ஒன்றெல்லாம் எப்படா டீம் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பேட்ஸ்மேனுக்கு கோவம் வரும். என்னையா கேட்குற, எனக்கு 6 அடிக்க தெரியும், ஒழுங்காக நீ ஒரு பால் போடுன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். அந்த நேரத்தில் அம்பையர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்னு அந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். அதனால தான் ஒரு அம்பையருக்கு பொறுமையும் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும் போதாது. ரெண்டு டீமுக்கும் நடுவில் எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கணும், ஸ்மூத்தாக மேட்சை கொண்டு போகணும். சரி, ஒரு பவுலர் வந்து ரெண்டு ஒய்டு, ரெண்டு நோபாலு, அப்புறம் நிறைய ரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் இந்த எல்லாத்தையும் ஒரு அம்பையர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் கவுண்டர். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓவர்ஸ் ஞாபகம் வச்சுக்க, ஸ்கோர் ஞாபகம் வச்சுக்க, அப்புறம் எத்தனை பால் போட்டிருக்காரு, எத்தனை விக்கெட் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க தான் இந்த கிரிக்கெட் கவுண்டர் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற எட்ஜஸில் வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஓவர் மாறும், 2 தான் 3 மாறும். அந்த இமேஜ் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒயிட் கலர் அவுட்டரில், அவுட்டர் ரெட் கலரில் இருக்கும் ஒரு வீல் மாதிரி,
அதை நீங்கள் அப்படியே சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ஓவர் மாறும், விக்கெட்ஸ் மாறும், எத்தனை பால் போட்டிருக்காரு அதெல்லாம். இந்த மிஷினில் அவுட்டா ரன்ஸு இதெல்லாம் வந்து தேர்ட் அம்பையர், அதாவது தனியாக ஒரு அம்பையர் வச்சு அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரன் அவுட்லாம் வந்து இதில் தான் பார்த்து சொல்லுவாங்க. இது இப்போ நான் காட்டுற இமேஜ் வந்து ஜஸ்ட் அ பிளாஸ்டிக் மாடல். இது வந்து அவங்கள யூஸ் பண்ணுற அதே மிஷின் இல்லை. இது வந்து நார்மலாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஸ்கோரு ரன்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் ரியல் அம்பையர்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இல்லை, ஒரு ஹைடெக்காக இருக்கும். சரி, இது வரைக்கும் எந்த மேட்சாக அம்பையர் இல்லாமல் நடந்திருக்கா நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் எந்த மேட்சும் அம்பையர் இல்லாமல் நடந்ததில்லை. ஒரு மேட்ச்சுக்கு இந்த ரெண்டு அம்பையர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஒருவேளை அந்த மேட்ச்சில் ஒரு அம்பையருக்கு உடம்பு சரியில்லை, இயாஷி அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லு இல்லை இன்ஜுரி என்ன ஆச்சுன்னா அதுக்கு பதிலாக ரீஃபண்ட் அம்பையர், அதாவது இன்னொரு அம்பையர் போகலாம். சரி ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, இவ்வளோ பண்ணுற அம்பையரோட சேலரி எவ்வளோ நீங்கள் கேட்கலாம். ஒரு அம்பையரோட சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35,000 $45,000 வரும். இது வெறும் சேலரி தான். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் ஒரு அம்பையராகவே இருந்திருக்கலாமே, இதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மேட்சுக்குள்ளே ரஞ்சி ட்ராஃபி அந்த மாதிரி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய ஆகாதத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாமும் லாஸும் சிக்னலும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அம்பையர்லாம் போயிடலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த அம்பையர் பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் எந்த விஷயமும் ஈஸியாக நடக்காது. ஓப் ஐ திங்க் தட் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். Thanks for watching.